கோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பிராண்ட், ரொம்ப குவாலிட்டியான பேக்ஸ். இதெல்லாம் நான் டூ இயர்ஸாக ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நான் இது வந்து இது இன்னும் 10 பவுச் இருக்கு இந்த மாதிரி. குட்னா என் மாடம் போயிடுச்சு, என்னென்ன வருது. ஏன்னா காஃபி நம்மளாம் போனால் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுப்பேன். இது இப்படி இது திறந்து இப்படியே ஒரு ஏழு எழுத்தோன்னா சொப்பன சுந்தரி இது ஒரு ஒரு ஹேண்ட்பேக்காக மாறிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருந்திருக்காது. அதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மட்டமான கண்டென்ட்டை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா புத்ரா சில தமிழ் பிளாக். ஸோ இன்னைக்கு என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே. அண்ட் நாளைக்கு வந்து June 22nd மண்டே. June 22nd சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். நாளைக்கு தான் உலகம் அழிய போகுது. எஸ், பட் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயமும் நடக்க போகுது. என்ன அப்படின்னு பார்த்தா எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு ஆஃபீஸ் போக போகிறோம். ரொம்ப தமாஷா இருக்குல்ல, நாளைக்கு உலகம் அழிய போகுது ஆனால் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் என்ன நடக்கும்னு தெரியும். ஆஃபீஸ் போகும்போதே அழிஞ்சிடுமா, இல்லை வந்து ஆஃபீஸ் போய் வேலை பார்த்துட்டு போகும்போது அழியுமா, இல்லை வீட்டுக்கு வரும்போது அழியுமா, எதுவுமே தெரில. அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் யாரும் ரிலீஸ் பண்ணல. ஸோ நாளைக்கு தெரிஞ்சிடும். எனவே ஜோக் தான் அது, வந்து ரூமர், அது வந்து யாரோ கலப்பி விட்ட வதந்தின்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாளைக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகிறது நிச்சயம், வேலை பார்க்குறது நிச்சயம். அதுக்காக வந்து இன்றைக்கி வந்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டுருந்தேன். இப்போ இன்றைக்கி இல்லை, ஒரு 1 weekஆகவே பண்ணிகிட்ருந்தேன். பிகாஸ் 3 மாதமாக வீட்டில் உட்காந்து வேலை பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக செட்டில் ஆகி சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. காத்தால எழுதுகிறது லேட்டு, அப்படியே சாப்பாடுலாம் டைமிங்க்கு நடக்காது, இஷ்டத்துக்கும் சாப்பிட்றது, நினச்ச நேரத்தில் போய் குளிச்சுட்டு வர்றது, அப்படியே பிரேக் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கச்சாமிச்சா நடந்துச்சு. பிகாஸ் நம்ம வீட்டில் தானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டோம். பட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து அது நல்ல விஷயம் இல்லை. ஆஃபீஸ் போய் வேலை பார்க்குறது தான் பெட்டர். பிகாஸ் அங்கே போனாலே நம்மளுக்கு வந்து ஒரு சுறுசுறுப்பு வந்துடும். மார்னிங் ருட்டீன் கரெக்டாக நடந்துடும், லஞ்ச் கரெக்டாக சாப்பிட்ருவோம், வீட்டுக்கு வந்து கரெக்டாக டைம் டின்னர் செஞ்சு சாப்பிட்ருவோம். ஸோ இதெல்லாமே பர்ஃபெக்டாக நடந்துடும். ஸோ அதெல்லாம் இந்த 3 மாதம் நடக்கல பெரிய பிரேக் மாதிரி இருந்துச்சு, அதாவது பாடிக்கு. மற்றபடி வந்து ஒர்க் எல்லாம் வந்து கரெக்டாக தான் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒன்றும் புரியல எப்படி நம்மளாம் கோஆர்டினேட் பண்ண போகிறோம், பட் பக்காவாக நடந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு திங் அது எப்படின்னா எனக்கு ஆஃபீஸ் போகிறதுன்றது ரொம்ப புதுசாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப புது ஜாபுக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அது ஏன் தெரியல. அதனால் எல்லாமே கொஞ்சம் புதுசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். புது ஜாக்கெட் ஒன்று தேடி தேடி பார்த்துருக்கேன், அது சரியாக அமையல. ஸோ அது எப்படியும் இந்த வீக்கெண்டுக்குள்ளே திருப்பி விடுற புது ஜாக்கெட் வாங்கிடுவேன் நான். அது தவிர பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்பேக், ஹேண்ட்பேக்கும் தேடி தேடி பார்த்தேன், என்னன்னு தெரியல. வந்து ஆஸ்திரேலியாவில் எனக்கு தெரிஞ்ச அட்லைட்டில் போன பெரிய கடையிலேருந்து சின்ன கடை இருக்கும், பெருசாக ஹேண்ட்பேக் கலெக்ஷனே இல்லை. அது ஷெல்ஃபே கொஞ்சம் ஸ்கேஸாக இருக்குது, ரொம்ப கம்மி கலெக்ஷன் ஹேண்ட்பேக் இருக்குது. எனக்கு அதோட என்ன ப்ராப்ளம்னு தெரியல. மேபி வந்து சைனாவிலேருந்து, முக்காசு பார்த்தீங்கன்னா பேக்ஸ் வந்து எவ்வளோ டிசைனர் பேக்ஸ் இருந்தாலும் சைனாவிலேருந்து தான் வருது. ஸோ அது அதனால் வந்து மேபி ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிலேஸ் இருக்கா என்னன்னு தெரியல. சுத்தமாக கலெக்ஷன்ஸ் எல்லா ஹேண்ட்பேக் ஷாப்ஸ்லையுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் அப்போ சுற்றி பார்த்துட்டு ஓகே ஏதோ ஒன்று வாங்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெயிட் பண்ணினால வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் என்னோட இருக்கிற பேக்கே நான் யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி வந்து பெரிய கெஸ்ட் பேக் ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன், அது ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு எப்பவுமே ஆஃபீஸ்க்கு வந்து நான் பெரிய பேக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் என்ன ஆச்சுன்னா இந்த 3 மந்த்ஸில் வந்து இந்த பேக் ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக கேரி பண்ணுறதுக்காக சின்ன பேக் எடுத்துகிட்டு போய் எனக்கு வந்து அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பெரிய பேக் எடுத்துகிட்டு போய் எனக்கு ஷோல்டர் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. நேக்காஸ் பேக் பெருசாக இருக்குது, பேக் பெருசாக கண்டதி உள்ளே போட்டு இந்த ஒரு சைட் மட்டும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். பட் இந்த 3 மந்த்ஸில் நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னா சின்ன பேக்லேயே வந்து கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டேன். அது நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, எல்லாத்துக்கும் முக்கசி எடுத்துகிட்டு போவேன். இது வந்து நல்ல லெதர் பேக், இது வந்து கோச் பிராண்ட், இதுதான் கோச் பேக். ரொம்ப பெருசும் கிடையாது, ரொம்ப குட்டியும் கிடையாது, கரெக்டான சைஸ். ஆக்சுவலி இது ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பாருங்க, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த லெதர், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஜிப்பு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக திறந்து மூடும், அந்த ஒரு ஃபீலிங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிக்கும். இந்த பேக்குக்கு வந்து இந்த மாதிரி தனி ஸ்டாப்பும் வருது, இல்லை இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம். நான் எப்பவுமே இந்த ஸ்டாப் ப்ரிஃபர் பண்ணுவேன், எஸ்பெஷலி ஒர்க் போகும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருந்தால் பெட்டர். ஸோ சின்னதாக இருந்தால் கம்மியாக திங்ஸ் எடுப்போம் அப்படின்ற நம்பிக்கையில் நான் இந்த பேக் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். கோச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல பிராண்ட், ரொம்ப குவாலிட்டியான பேக்ஸ். இதெல்லாம் நான் 2 இயர்ஸாக ரெஃப்யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நான் இது வந்து இது $350 வந்து ஏதோ ஊரில் சேலில் எடுத்தேன் நான். இங்கே வந்து கோச் ஷோரூம் கிடையாது, பட் மற்ற சிட்டிஸில் இருக்குது.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பேக். இது வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்கேன்றது தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். திறந்துட்டு இப்போ தான் செட் பண்ணேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வாலெட். இந்த வாலெட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்கினது தான். அமேசானில் ஹாலி அப்படின்னு ஒரு லெதர் பிராண்டு எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. மித்ரா பிறந்த டைமில் வாங்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பர் கம்ஃபர்டபுள் லெதர், கொஞ்சம் அப்படி இப்படி பிஞ்சு இருக்கும், பட் எனக்கு வந்து இதை யூஸ் பண்ணி அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ எனக்கு இது மாற்றவே மனசு வரல. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்கின பஸ்ஸில் ஒன்றுமே அழகாக இருந்துச்சு. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வாலெட். இதுக்கப்புறம் நிறைய வாலெட் வாங்கி வச்சுருக்கேன், பட் எதுவுமே யூஸ் பண்ணல. இது எனக்கு மாற்றவே மனசு வரல. ஸோ இது என் வாலெட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பவுச் வச்சுருக்கேன். இது அந்த சீக்வன்ஸ் பவுச்சு, ரிவர்சிபிள் சீக்வன்ஸ். கியூட்டாக இருக்குல்ல. கேமார்ட்டில் $1 வாங்கினேன். இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு சொல்லி இருந்த கலரில் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று வாங்கிட்டேன். கிட்ட ஒரு 10 பவுச் இருக்குது இந்த மாதிரி. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து நான் ஆளுக்கு ஒன்று கொடுத்தேன். நானே இந்த மாதிரி கோல்டில் ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் பிங்க்கில் ஒன்று வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பிளாக் ரொம்ப பிடிக்கும், பார்க்கறதுக்கு கியூட்டாக இருக்குது. ஸோ இந்த பவுச்சில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியூட்டிஃபுல் பெல் பெர்ஃப்யூம், ட்ராவல் பெர்ஃப்யூம். ஐயோ சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் ஒரு பிளாக் ஃப்ரைடே ஷாப்பிங் அப்படின்ற ஒரு வீடியோவில் நான் இந்த பெர்ஃப்யூம் பர்ச்சேஸ் பண்ணதை காட்டியிருப்பேன். ஸோ இது வந்து அந்த ட்ராவல் பெர்ஃப்யூம். அண்ட் இப்போ கொட்டிடலாங்க. ஐயோ கொட்டினா என் மாடம் போயிடுச்சு. என்னென்ன வருது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காஃபி ஷாப்பில் வந்து சுட்ட சுகர் பேக்கெட்ஸ், ஒயிட் பேக்கெட். இந்த மாதிரி காஃபி ஷாப்லாம் போனால் ஒன்று ரெண்டு எடுத்து வச்சுப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நமக்கே தெரியாமல் வந்து நீ சுகர் தீந்து போயிருக்கோம், ஐயோ நம்ம வாங்கலையே அப்படின்னும் போது இந்த மாதிரி சுகர் பேக்கெட்ஸ் நிறைய உள்ளே வச்சுருக்கேன். இது எப்போ எடுத்ததும் கூட ஞாபகம் இல்லை, ஒயிட் சுகர் பேக்கெட். ஸோ இது ரெண்டு இருக்குது. யூஎஸ்பி ரெண்டு வச்சுருக்கேன். நான் எப்பவே யூஎஸ்பி கேரி பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா பர்ச்பி அப்படின்ற ஒரு ப்ராடக்டோட லிப் ஷிமர். நான் எனக்கு வந்து லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பழக்கம் கிடையாது, பட் இது வந்து ஒரு லிப் பாம் மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த விண்டரில் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுறதுனால நான் இது ரொம்ப லைட்டாக போடுவேன். பிகாஸ் இது வந்து லைட் கேரமல் கலர் அண்ட் பிட் ஆஃப் ஷிமர் இருக்குது. ஸோ லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறது பிடிக்காது, பட் இது போடும்போது கொஞ்சம் நேச்சுரலாக தெரியும் லிப்ஸு. அண்ட் எனக்கு அந்த லிப் பாம் போட்ட எஃபெக்டும் கிடைக்கும். ஸோ இது வச்சுருக்கேன். இது வந்து நான் வெஸ்பேக் அப்படின்னு ஒரு பேங்க்கு இங்கே இருக்குது. ஸோ அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணும் போது எடுத்து பெண்ணுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இது வந்து ரொம்ப வருஷமாக என்கிட்ட இருக்குது, கிட்டத்தட்ட 10 இருக்குது, பட் நல்லா எழுதுது. ஸோ இது வந்து ஸோ இது ஃபஸ்ட் ஜாபோட நினைவாக நான் இதை வச்சுருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா $1 நம்ம வீய இருக்குது, சில்லற சில்லறையாக. நான் எப்போவுமே சில்லற எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோ வச்சுருப்பேன். ஸோ இந்த பவுச்சில் நிறைய சில்லற இருக்கும். ஸோ இது இருக்குது. ஸோ இது இந்த பவுச்சில், இந்த பவுச்சில் வந்து என்னோடய இதுவும் போட்டு வைப்பேன். ஹவுஸ் கீஸ் வீட்டில் வந்து கிளம்பும் போது, ஏன்னா ஹேண்ட்பேக்கில் போடும்போது ரொம்ப குப்பையாயிடும், தேடுறது ரொம்ப கஷ்டன்றதுனால நான் லாக் பண்ணிவிட்டு இதுக்குள்ள போட்டு வச்சுப்பேன் நான். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு ஆஃபீஸ் புதுசாக போகிறோம்ல. ஸோ எங்கள் ஆஃபீஸ் வந்து காஃபி மிஷின் இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து என்னோடய ஓன் மக் தான் யூஸ் பண்ணுவேன். ஆஃபீஸ் மக்ஸும் பட் எனக்கு அது பிடிக்காது. நான் எப்போ என்னோடய ஓன் மக் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் எங்கள் இதிலே வச்சு. ஸோ நான் நேற்று ஷாப்பிங் போனேன், அந்த வீடு தனியாக போகிறேன். ஸோ அதில் வந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக இந்த கப்பை நான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இது வரும் $2 தான், அதுவும் சேலில் கிளியரன்ஸில் இருந்துச்சு. இப்போ அட்டை கூட பிஞ்சிருக்கு, அதனால ரொம்ப கிளியரன்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப பிரிட்டியாக இருந்துச்சு. சரி அதில் கொஞ்சம் புதுசாக ஃபீல் பண்ணலாமே அப்படின்றதுக்காக பழைய மக்கள் வந்து நான் மதியம் ஆஃபீஸ் ரெபாசிட்ரியில் போட்டு விட்டு இதை புதுசாக நான் எடுத்துப்பேன். ஸோ இதை நாளைக்கு நான் எடுத்துகிட்டு போவேன். சீப்பு இது எங்கள் கேமார்ட்டில் வாங்கினது. $1 தாங்க இந்த சீப்பு கேமார்ட்டில். $1, $1.50 வேணுமோ தான். சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீப்பு. நான் இந்த மாதிரி 4-5 சீப்பு எல்லா இடத்துலையும் வச்சுருப்பேன். பிகாஸ் நான் ஈஸியாக சீப்பு தொலைச்சிருவேன். எங்கே இருக்குன்னே தெரியாது. பாத்ரூமில் ஒன்று வச்சுருப்பேன், பெட்ரூம் ஒன்று வச்சுருப்பேன், பால்கனியில் ஒன்று வச்சுருப்பேன். ஸோ இது ஹேண்ட்பேக்கில் ஒரு 2-3 வச்சுருப்பேன். ஸோ இந்த சீப்பு அண்ட் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸு நான் நிறைய எடுத்துகிட்டு போவேன். கிளிப்பு அப்புறம் ரப்பர் பேண்ட்ஸு இதெல்லாம் நான் எப்பவுமே நிறைய வச்சுருப்பேன். ஏதோ ஒன்று ரப்பர் பேண்ட் பிஞ்சிச்சு, இல்லை இந்த இந்த மாதிரி கிளிப் போட்டோன்னா கிளிப்பை பட்டுன்னு போயிடுச்சு அப்படின்னு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவில் தான் வாங்குவேன். அது எத்தனை இங்கே வாங்க மாட்டேன். பிகாஸ் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இங்கே வாங்கினீங்கன்னா $1 அந்த குட்டி கிளிப் தான் கிடைக்கும். அதே 50 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி நல்ல குவாலிட்டி கிளிப்பாக வாங்குவேன்.
இதெல்லாம் எங்கே எடுப்பேன்னா நான் முக்காசி வந்து நல்ல பெரிய கடைகளில் எடுப்பேன். ஏன்னா பிளாட்ஃபார்மில் வாங்குறது வந்து அவ்வளோவா லாஸ்ட் ஆக மாட்டேங்குது, ரெண்டு மூணு இதுவாக எடுப்பேனா போயிடுது. ஸோ கொஞ்சம் பெரிய கடைகளை எடுத்தால் வந்து நல்ல லாஸ்ட்டாக வந்து சொல்லிடுவேன். நிறைய வச்சுருக்கேன் நான், ஒரு ஒரு ட்ரிப்பு போகும்போதும் வந்து மூணு நாலு கிளிப்பு வாங்கி வச்சு எல்லாமே யூஸ் பண்ணுறதுல. ஸோ அது அப்படியே அப்படியே சேர்ந்து சேர்ந்து எங்கிட்ட ஒரு 20 கிளிப்புக்கு மேலே இருக்குது இந்த மாதிரி. அண்ட் இது என்னது, இது பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் எங்கள் ஆஃபீஸுக்கு கொடுத்தது. ஸோ நான் இது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேண்ட் சானிடைசர் ரொம்ப முக்கியம், நான் எப்போவுமே வச்சுருப்பேன் டெஸ்க் ஒரு ஹேண்ட் சானிடைசர். எங்கள் ஆஃபீஸ்லேயுமே வந்து ஹேண்ட் சானிடைசர் எல்லாத்துலேயும் வச்சுருப்பாங்க, பட் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயும் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் டைப்பு பஸ்ஸில் ஏறினோடனே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேண்ட் சானிடைஸ் பண்ணுவேன். பிகாஸ் நம்ம இந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணுறோம், ராஜெல்லாம் பிடிச்சி ஏறணும், முடிஞ்ச அளவுக்கு பிடிக்காமல் ட்ரை பண்ணுவேன், பட் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு வாட்டி பண்ணுவேன், திரும்ப பஸ்ஸில் இருந்து இறங்கும் போது ஒரு வாட்டி பண்ணுவேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி வந்து இப்படி பேக்கை மாட்டிக்கணும். ஸோ இப்படி தான் நான் மாட்டி ஐ திங்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இதை எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ இதை ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ ஹேண்ட் சானிடைசர் அண்டு ரொம்பலாம் கிடையாது பேக்கில். இது வந்து இது எதுக்கு வச்சுருக்கேன்னு தெரியாது, நான் இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டேன், ரொம்ப ராராக தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இது பார்த்தீங்கன்னா வந்து கேமார்ட் அப்படின்னு இங்கே ஒரு சாதா கடை இருக்குது, அங்கே $2 வாங்கின சேலில் ஆகும். இது ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $4. நான் $4 கொடுத்தோம் வாங்க மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். என் ஹஸ்பண்டுக்கு நல்ல பிராண்டட் கிளாஸஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வேணா அதை அப்பப்போ எடுத்து போட்டுமே நான் அதையும் நான் வாங்கி கொடுத்துருந்தேன். பட் எனக்குன்னு வரும்போது இந்த மாதிரி மட்டமான கிளாஸஸ் தான் வாங்குவேன், பிகாஸ் நான் வேஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ $4 கொடுத்து வாங்க வேணாம், ஃபுல் ப்ரைஸில் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இது சேலில் வெயிட் பண்ணி 50% சேல் $2 வாங்கினது. ஓகே, ஸோ அடுத்த ஐட்டம் எல்லாம் வெரி நைஸ் ஐட்டம்ஸ். அமிர்தாஞ்சன் டைகர் பாம், இது இல்லாமல் நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஏன்னா இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஒர்க் ஆகலை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி இதை திறந்து இப்படியே ஒரு இழுத்தோன்னா அப்படியே மைண்டு ரிலாக்ஸ் ஆகிடும், வேலை ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதே மாதிரி டைகர் பாம் இது வந்து ஹெட்டேக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மோந்து பார்க்கறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா முக்காவாசி திஸ் இஸ் ஃபார் ஸ்மெல்லிங் ரீசன்ஸ், திஸ் இஸ் ஃபார் தலைவலி ரீசன்ஸ். இது வெறும் மோர்வேன் இதை தலை தேய்ப்பேன். ஸோ நான் இது போட்டோடனே பக்கத்தில் எல்லாரும் சொல்லுவீங்க ஏதோ ஒரு ஹெர்பல் மெடிசன் வாசனை வருது, அது நான் தான் அப்படின்னு. ஸோ எல்லாம் வச்சு எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த மகாஸ்டாங் ஒன்று இருக்குது, அது நான் இதெல்லாம் இங்கேயெல்லாம் தான் வாங்கிடுவேன். டோன்ட் மிஸ்டேக், நான் இங்கேருந்து எதுவுமே வாங்க மாட்டேன். இது பார்த்தீங்கன்னா வந்து $35 $40 எனக்கு தெரில, பட் இது வந்து இங்கே வாங்கினீங்கன்னா $8 ஐயோ ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதுக்கு நம்ம வந்து பெரிய பாக்கே வாங்கி வந்துடலாம் இந்தியாவிலேருந்து. ஸோ இதெல்லாம் வருஷத்துக்கு நான் ஒரு 4-5 வாங்கி வந்துடுவேன். டைகர் பாம் என்னென்ன கண்ணப்படுத்தோ அதெல்லாம் அப்படியே எடுத்து அள்ளி போட்டு இங்கே வந்துடுவேன் நான் அது. அப்புறம் ஓகே, இது வந்து என்னோடய ஆஃபீஸ் பாஸு, இது எல்லாம் உள்ளே போக முடியாது. ஸோ இது நாளைக்கு கண்டிப்பாக வேணும், ஏன்னா லிஃப்ட்டு ஏறுறதுக்கே நம்மளுக்கு வந்து இந்த பாஸ் வேணும். அண்ட் இது வந்து குட்டி வேஸ்லைன், இதோட நான் இந்தியாவில் தான் வாங்கினேன். எனக்கு வேஸ்லைன் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், பிகாஸ் பெட்ரோலியம் ஜெல்லி இருக்கிறதுனால. இது எதுக்குன்னா இந்த எனக்கு வந்து இப்போ விண்டரில் ரொம்ப 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 ரஃப் ஆகிடும், சில நேரத்தில் இதெல்லாம் ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அண்ட் முக்காவசி வந்து எங்கள் ஆஃபீஸ் ஒரு சோப் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. ஸோ நான் இந்த கோவிட் ஸ்டார்ட் ஆன டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு போட்டு தேய்ச்சிருந்தாரோ அப்படியே கருப்பாயிடுச்சு, திக் பேட்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த வேஸ்லைன் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்துச்சு, அதனால் இந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், பெருசு ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து திஸ் இஸ் த 5 rupees ஐட்டம்னு நினைக்கிறேன், 5 rupees விற்கிறாங்கள. ஆமாம், அது 5 rupees வேஸ்லைன். இதெல்லாம் இங்கே வாங்கினா வந்து $4. அதனால் வந்து ப்ளீஸ் வரவங்க எல்லாம் இந்த 5 rupees எவ்வளோ முடியுமோ அவங்க தூக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பெருசு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் மை லிட்டில் போனி பென்சில், சூப்பராக இருக்குல்ல. இது மித்து வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு கொடுக்குறதுக்காக இவ்வளோ வச்சுருந்தா, அதுலேருந்து நான் ஒன்று சுட்டுட்டேன். ஓகே, இவங்க மென்ட் எங்கள் ஆஃபீஸ் ரிசப்ஷன் வச்சுருப்பாங்க, இந்த அப்பப்போ போக வர ஒன்று நாலு ஹேண்ட் பேக்கில் போட்டுப்பேன் பஸ்ஸில் சாப்பிட்டே வர்றதுக்கு. அது தவிர்த்து பேக் என்ன பார்த்தீங்கன்னா கிராக்டு பெப்பர் சால்ட்டு, இதுவும் எனக்கு எடுக்கிற பழகம் இருக்கும். எனக்கு இந்த கிராக்ட் பெப்பர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இது நிறைய காஃபி ஷாப்பில் வச்சுருப்பாங்களா, அப்படியே 4-5 எடுத்து பேக்கில் போட்டுப்பேன் நான், வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சால்ட்டு பேக்கெட்டு, சால்ட்டெல்லாம் வீட்டில் இருக்கு, பெப்பரும் வீட்டில் இருக்கு. என்னந்தாலும் வந்து இந்த ஓசியில் சால்ட்டு சுகரு இந்த பேக்கெட்லாம் எடுத்து வச்சு அதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப மைண்டுக்கு ரிலீஃபாக இருக்கும், அது ஒரு அபார திருப்தி கிடைக்கும்.
ஸோ அவ்வளோதான். இதில் ஏதோ பிஞ்சு போன ரெண்டு பட்டன் இருக்குது என்னோட, ஐ திங்க் போன வருஷம் ஜாக்கெட்டோட பட்டன் நினைக்கிறேன் தைக்கணும். இது மித்துவோட கிளிப் எதுவும் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி ஹேண்ட் பேக்கில் போட்டு வச்சுருந்துருக்கேன் இப்போ, அவ்வளோதான்ப்பா. அது தவிர ஏதோ குப்பை பேப்பர் ஒன்று இருக்குன்னு. ஸோ லெட்ஸ் கவுட்டிஃபை த ஹேண்ட் பேக். ஒன்றுமே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் ஆக்சுவலி இருந்து குப்பையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் உள்ளே போட்டு செட் பண்ணேன், அதனால் வந்து கிளீனாக இல்லட்டு ஃபுல்லாக பில்ஸு பேப்பர்ஸு குப்பை கூலம் எல்லாம் வந்து சேர்ந்துடும். இன்னும் ஜஸ்ட் 1 or 2 weeks கழித்து நீங்கள் இந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ளீனாக சூப்பராகலாம் இருக்காது, அதுக்கேற்ற குப்பையெல்லாம் அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடும். சிச்சிங், இன்னொரு சால்ட்டு செட்டு வந்துருது, எக்கச்சக்கமாக சுட்டு வச்சுருக்கேன் நான். அதே தானா தெரில, வாட் எவர். ஓகே, ஸோ நம்ம இதெல்லாம் உள்ளே வச்சுருந்தா முக்கியமாக பாஸு, இது இல்லைன்னா நம்மளால் உள்ளே போக முடியாது. அப்படியே ஆகிட்டே அது யாராவது வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கணும். இந்த துண்டு துக்குடா ஐட்டம்ஸ், ஓ சானிடைசர், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, வெளில போகுது. ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் ஆஃபீஸில். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்து இந்த வீக் பேட்ச்சில் இருக்கேன். நான் வந்து என் டீம்மேட்ஸ் எல்லாம் பார்க்கறது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ ஆஃபீஸில் உட்காந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டர், வீட்டில் உட்காந்து அவங்கவுங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு வீடியோ காலில் பேசிட்டு அதோட வந்து ஆஃபீஸில் உட்காந்துன்னா இந்த டேபிளாக அந்த டேபிள் ஏமோ அப்படின்னு கூவி நம்ம வந்து ஏதாவது கேள்வி கேட்கலாம் கேட்டுக்கலாம். இது என்ன அவசரமாக ஃபோன் அடிச்சு ஒரு வாட்டி அலோ ஹவாரியும்னு சொல்லி அந்த கேள்வியை கேட்டு அவங்களுக்கு அது புரியறதுக்குள்ள கடுப்பாயிடுது. அதனால ஆஃபீஸ் ஸ்டார்டிங் டுமாரோ. ஐ திங்க் தேவையில்லை, இதை நான் எடுத்துகிட்டு போகிறதில்லை. வின்டர் வேறு, இது சம்மர்லேயே நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். வின்டரில் இது வந்து சும்மா என் பேக்கில் பல வருஷமாக இருக்குது. இப்போ இந்த பேக் வரதுக்கு முன்னாடி வேற ஒரு பேக்கில் இருந்துச்சு. இது சொப்பன சுந்தரி, இது ஒரு ஒரு ஹேண்ட்பேக்காக மாறிப்போம். சொப்பன சுந்தரி, இப்போ எந்த ஹேண்ட்பேக்கில் இருக்கிற அந்த மாதிரி இந்த கூலிங் கிளாஸு, எந்த ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணோம் அந்த ஹேண்ட்பேக்குள்ளே ரொம்ப பெரிய சென்டிமெண்ட் மாதிரி இந்த $2 கூலிங் கிளாஸை போட்டு எடுத்துகிட்டு போவேன். ஒன்று ரெண்டு வீடியோஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. ஏதாவது எனக்கு நடுவில் கொஞ்சம் கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை மறைக்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் நிறைய கண்ணாடி போட்டிருப்பேன். அதில் இது யூஸ் பண்ணியிருக்கேன் ஞாபகம் இல்லை. பட் எல்லாரோட வேண்டுகோள் விருப்பத்துக்காக இது 100 வாட்டி போட்டு காட்டுறேன். சொப்பன சுந்தரி கண்ணாடி தான். ஓகே, நம்ம வெளில வச்சிடலாம். இதை நான் டப்பாவோடு உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். டப்பா தேவை கொடுத்த டபா அவுட் சைட். இது ஆஃபீஸ் போய் வாஷ் பண்ணிப்பேன் நான். ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ எல்லாத்தையும் உள்ளே வச்சு நம்ம மூடியாச்சு. இந்த மக்கை நான் அப்புறம் வச்சுக்கிறேன், மேபி லஞ்ச் பேக் வச்சு போவேன், ஏன்னா ரொம்ப குண்டாயிட்டேன் பேகு. ஸோ திஸ் இஸ் மை வாட் இஸ் இன் யோர் ஆஃபீஸ் பேக் செக்ஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இருந்திருக்காது, ஆனால் ஒரு நல்ல டைம் பாஸாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை போடுங்க. அண்ட் வேற ஏதாவது ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு மட்டமான கண்டென்ட்டை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். மோஸ்ட் வெல்கம். வேற என்ன, அவ்வளோதான். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டில் தென், பை.